வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபார் டியூபல் பேட்டன்சி, அதாவது கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கான்கிறத என்னென்ன டெஸ்ட்டு மூலயமா கண்டுபிடிக்கலான்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மூணு வகையான டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஜி, அதாவது ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராஃபி. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, பெண்ணோட கர்ப்ப வாயில் ஒரு டை மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி அது அந்த கருக்குழாய் வழியாக வருதான்கிறத எக்ஸ்ரே மூலமாக பார்க்குறது. ஸோ இதில் கொஞ்சம் பெயின் இருக்கும், பட் ஓபிடி ப்ரொசீஜராகவே பண்ணிக்கலாம். பேஷண்ட்டை உடனே ஒரு ஒன் ஹவரில் வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதில் அடைப்பு எதுவும் இல்லை அப்படின்னா, நல்லா இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதோடையே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் இதில் பிளாக் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம 100% அது டியூபல் பிளாக்குங்கிறத எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து பேஷண்ட்டு இன்கேஸ் ரொம்ப பெயினால் ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்கனாலும் அந்த மசில் அந்த டியூப் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியலாம். ஸோ அப்போது அப்படி ஏதாவது அடைப்பு மாதிரி தெரிஞ்சதுன்னா, அடுத்த ஸ்டெப்பானது நம்ம லேப்ரோஸ்கோப்பிங்கிறத பண்ணி தான் அதில் வந்து அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ செகண்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜின்னு சொல்கிறோம், சலைன் இன்ஃபியூஷன் சோனோகிராஃபி. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, சலைன் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம், அதாவது கர்ப்பவாய் வழியாக சலைன் இன்ஜெக்ட் பண்ணி அது டியூப்ஸ் வழியாக வருதான்றத ஸ்கேன் மூலியமாகவே பார்த்துடலாம். ஸோ இது சலைனுங்கிறப்போ ட்ரையை விட கொஞ்சம் பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நார்மலில் இதுவும் ஓபிடி ப்ரொசீஜர், பேஷண்ட் அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இது ஹெச்எஸ்ஜியை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்ஜி கொஞ்சம் பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா நம்ம லேப்ரோஸ்கோப்பி வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் கன்ஃபர்மேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பி. ஸோ இது என்னென்னா, அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் டோட்டலாக பெயினே இருக்காது. ஸோ அவங்க வந்து அந்த வலி பயத்தினாலேயோ ஷ்ரிங்க் பண்ணுறது, இந்த டியூப் அடைப்பு மாதிரி இந்த ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வராது. ஸோ இதில் என்னென்னா, லேசாக மயக்க மருந்து கொடுத்து வயிறில் வழியாக சின்னதாக ஒரு துளையிட்டு அது வழியாக ஒரு கேமரா இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ கீழ் வழியாக திருப்பி டை இன்ஜெக்ட் பண்ணி டியூப் வழியாக வருதான்னு பார்த்துடலாம். ஸோ இன்கேஸ் இதில் பிளாக் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது டியூபல் கேனுலேஷன் ஒரு ப்ரொசீஜர் மூலிமா அந்த பிளாக்கையும் நம்ம சேர்த்து கையோடு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டயக்னாஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பி ப்ளஸ் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருந்தாலும் இதோட கம்பைன் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, சில பேருக்கு வந்து ஓவரியில் ஏதாவது சிஸ்ட் இருக்கலாம், ஏதாவது சாக்லேட் சிஸ்ட்டோ இல்லை ஹெமரேஜிக் சிஸ்ட்டோ இல்லை சிம்பிள் சிஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சிஸ்டெக்டமி ப்ரொசீஜரும் அதோட சேர்த்து பண்ணிக்கலாம். சில பேருக்கு கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம், அடினோமயமா அப்படிங்கிற கட்டி இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை அந்த உள்சத லைனிங்கில் எண்டோமெட்ரியல் பாலிப் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு யூட்ரஸே கொஞ்சம் அனாமலிஸ் ஆஃப் யூட்ரஸ்னு சொல்லுவோம், அதாவது பைகார்னுவேட் யூட்ரஸ், யூனிகார்னுவேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ் மாதிரி சில அனாமலிஸ் இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து லேப்ரோஸ்கோப்பி தான் ஒரு கன்ஃபர்மேட்ரியான ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதையும் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூப்ஸ் எல்லாம் அடைப்பை எடுத்து விட்டாச்சு அப்படின்னா, அவங்க சின்ன முறை மாதிரி ஐயுவை மாதிரி சின்ன முறையிலேயே ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி டியூப்ஸில் அடைப்பு இருக்குது, லேப்ரோஸ்கோப்பிலையும் சில சமயம் டியூப்ஸே ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிருக்கும், டியூப் சுத்தமாக மடங்கியிருக்கும், இல்லை டியூப்பில் சில சமயம் நீர் கோத்துருக்கலாம், அதாவது ஹைட்ரோசால்பிங்ஸ்ன்னு சொல்கிறோம், ஹெமட்டோசால்பிங்ஸ் அந்த மாதிரி நீர் கோத்துருக்கலாம். இது வந்து மோஸ்ட் காமனாக டியூபர்க்ளோசிஸ் இன்ஃபெக்ஷனில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி டியூப்ஸ் டோட்டலாகவே டேமேஜாக இருந்தது அப்படின்னா, கையோட டியூபல் கிளிப்பிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது, அதாவது டியூப்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். சில பேருக்கு ரொம்ப சிவியரான டியூபல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது டியூப்ஸஸ் கையோடு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அது பேர் லேப்ரோஸ்கோபிக் டியூபல் செல்ஃப் இன்ஜெக்டமி. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அது அப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னா, டெஸ்ட் டியூப் பேபி அதாவது இக்ஸி ப்ரொசீஜர் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மெயின் இண்டிகேஷன் ஃபார் இக்ஸி அப்படின்னா, பைலேட்ரல் டியூபல் பிளாக்ஸ், அதாவது அந்த டியூப் ரெண்டுமே டேமேஜாக இருந்ததுன்னா நம்ம சின்ன முறையிலையோ இல்லை ஐயுவை முறையிலையோ ட்ரை பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இண்டிகேஷன் ஃபார் இக்ஸி இஸ் பைலேட்ரல் டியூபல் பிளாக். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம வந்து கவுன்சில் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு இக்ஸிக்கு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் மெயின் திங் என்னென்னா, நம்ம டியூபல் பேட்டன்சி. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக ஐயுஐ பண்ணலாமா இல்லை எக்ஸி பண்ணலாமாங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணுறது. தேங்க்யூ.